வணக்கம். 2020 என சொல்லப்படும் 2020 அக்டோபர் மாதத்திற்கான ராசி பலன்கள். சிம்மம். சிம்ம ராசி அன்பர்களே, இந்த மாதம் உங்கள் ராசிநாதன் சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 2 இடத்தில் சஞ்சரிப்பது குறிப்பாக பொருளாதார நிலையில் நல்ல முன்னேற்றம் தரும் எனலாம். குடும்பத்தில் ஆனந்தம் பொங்கும், குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும், சகோதர சகோதரிகளால் ஆதாயமும் உண்டு. சிலர் தங்களது பழைய வாகனத்தை பழுது பார்த்து சரி செய்வார்கள். சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டமும் உண்டாகலாம். ஆயினும் தாயின் உடல் நலத்தில் கவனம் தேவை. அவருடன் கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கவும் வாய்ப்புகள் உள்ளது. தந்தையுடன் வாக்குவாதம் வரவும் வாய்ப்புள்ளதால் எச்சரிக்கையாக இருக்கவும். எதிரிகளாலும் சிறு பிரச்சனைகள் வந்து நீங்கக்கூடும். இந்த நேரத்தில் முன்கோபத்தை தவிர்ப்பது நல்லது. பொதுவாக இப்பொழுது உங்கள் அனைத்து செயலிலும் நீங்கள் கண்ணும் கருத்துமாக ஈடுபட்டு வெற்றி பெறவும் வாய்ப்புகள் உள்ளது. வெளியூர் பயணத்தில் ஆதாயம் உண்டு. காதல் மற்றும் திருமண வாழ்க்கை. காதல் சுவைக்கும், காதலருக்குள் அன்பும் ஆதரவும் அதிகரிக்கும். புதிய காதல் முயற்சிகளும் நிறைவேறக்கூடும். எனினும் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் வந்து மறையலாம். தம்பதியர் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் குடும்பத்தில் வீண் பிரச்சனைகளை தவிர்க்கலாம். நிதி. பொருளாதார நிலை நல்ல முன்னேற்றம் காணலாம். இந்த நேரத்தில் நீங்கள் பல வகையில் பணம் ஈட்டுவதற்கான திட்டத்தில் தீண்டி செயல்படுத்தக்கூடும். இதனால் பணப்புழக்கம் அதிகரிக்கும். எதிர்காலத்திற்கு தேவையான பணத்தையும் நீங்கள் சேமிப்பீர்கள். கொடுக்கல் வாங்கல் லாபம் தரலாம். வேலை. வேலை நல்ல முன்னேற்றம் காணப்படும். கால நேரம் கருதாது உங்கள் பணியில் நீங்கள் திறன்பட நிறைவேற்றுவீர்கள். எனினும் உங்கள் உழைப்பிற்கான மரியாதையும் அங்கீகாரமும் சிறி கால தாமதம் பின்னரே கிடைக்கக்கூடும். சக ஊழியரிடம் கவனமாக இருப்பது அவசியம். அலுவலக விஷயங்களை குறித்து வெளிப்படையாக பேசுவதை தவிர்க்கவும். தொழில். இந்த மாதம் செய்யும் தொழில் கவனம் தேவைப்படலாம். கூட்டாளிகளால் விரயம் ஏற்பட வாய்ப்புள்ளதால் எச்சரிக்கையுடன் செயலாற்ற வேண்டும். கூட்டாளிகளையும் பணியாளர்களையும் கண்ணும் கருத்துமாக கவனிப்பது அவசியம் எனலாம். அறிமுகம் இல்லாதவர்களிடம் முழுமையாக நம்பிவிட வேண்டாம். இந்த நேரத்தில் புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. தொழில் வல்லுநர்கள். சிம்ம ராசி தொழில் வல்லுநர்கள் முன்னேற்றம் காணும் காலமாக இது அமையும். உங்கள் அறிவுத்திறனையும் செயலாற்றலையும் இந்த நேரத்தில் முழுமையாக வெளிப்படையாக கூடும். நீங்கள் கண்ணும் கருத்துமாக செயல்படும் சாதனை படைக்கும் வாய்ப்புகளும் உள்ளது. உங்கள் துறையில் நீங்கள் பிரபலமடையவும் வாய்ப்புள்ளது. ஆரோக்கியம். உங்கள் உடல்நிலையில் ஏதோ பிரச்சனை இருந்தால் அவை இப்பொழுது தீரக்கூடும். சிலருக்கு நீண்ட நாட்கள் இருக்கும் உடல்நல குறைபாடுகளும் இப்பொழுது தீர்வு கிடைக்கக்கூடும். எனினும் இந்த நேரத்தில் உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிப்பது அவசியம். யோகா தியானம் செய்வதன் மூலம் உங்கள் உடல் ஆரோக்கியத்தை நன்கு பராமரிக்க முடியும். மாணவர்கள். மாணவர்கள் படிப்பில் கவனம் தேவை. கல்வியை தவிர மற்ற விஷயங்களில் உங்கள் கவனத்தை திசை திருப்பாமல் பார்த்து கொள்வது அவசியம். ஆசிரியர் மற்றும் பெற்றோர்களின் அறிவுரைகளையும் ஆலோசனைகளையும் கேட்டு நடப்பது நல்லது. நல்ல நண்பர் தொடர்பு இருப்பது நன்மையை தரும். சுபதினங்கள். 4, 5, 7, 8, 9, 12, 13, 14, 15, 16, 17, 18. அசுப தினங்கள். 1, 2, 3, 6, 10, 11, 16, 20, 24, 25, 29, 30. பரிகாரம். சிவபெருமான் மற்றும் ஸ்ரீ காலபைரவரை வழிபாடும் பூஜை மற்றும் அலங்காரத்தை சென்று வழிபடுதலும் சூரியன், குரு, சனி, ராகு, கேது கிரக மூர்த்திகளுக்கு பூஜை மற்றும் ஹோமம் செய்து வழிபடுதல், பாம்பு புற்றிற்கு பால் வார்த்தல்,
ஆலயங்களில் அன்னதானம் செய்தல் நன்மையை தரும். இந்த பதிவு ரொம்பவே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.